எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிளான, சூப்பரான, ரொம்ப ஹெல்த்தியான, சுவையான மட்டன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வாங்க உடனே வீடியோக்குள்ளே போயிட்டு அதோடய செய்முறைகளை பார்த்துடலாம். நான் இன்னைக்கு ஃப்ரைட் ரைஸ்க்கு 1/2 கிலோ மட்டன் எடுத்துருக்கேங்க. அது ஒரு குக்கரில் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பும் பெப்பரும் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள் நான் ஆட் பண்ணல, கலர் வந்து கொஞ்சம் எல்லோயிஷாக கிடைக்குன்றதுனால நான் ஃப்ரைட் ரைஸ்க்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணல. தேவையான அளவு பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம், எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இன்னொரு பக்கம் வந்து நான் ஒரு 1/2 கிலோ பொன்னி ரைஸ் எடுத்து அதை வாஷ் பண்ணி அதை வேக வச்சு எடுத்திருக்கேன். 90% வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன், வடிகட்டிட்டேன். இந்த ரைஸ் வந்து இந்த பாத்திரத்தில் இருந்தால் இன்னும் வந்து கொஞ்சம் குக் ஆகிடும்ன்றதுனால நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றி அதை கொஞ்சம் ஆற வச்சுக்கிறேன். இது ஆறட்டும், அங்கே மட்டன் வேகட்டும். நம்ம அந்த கேப்பில் போயிட்டு ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான காய்கறிகள்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி கொடமுழகா, காலிஃப்ளவர், கேரட், பீன்ஸ், கோஸ், முட்டை கோஸ்லாம் எடுத்துருக்கேங்க. எவ்வளோக்கு எவ்வளோ அதெல்லாம் மெலிசாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம காய்கறிகள்லாம் ரொம்ப நேரம் வதக்க மாட்டோம், அந்த வந்து அந்த 2 நிமிஷம்தான் வதக்குவோம். அந்த கேப்பில் அது வேகிற மாதிரி கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். ரொம்ப ராவாகவும் இருக்கக்கூடாது, அது ரொம்ப பச்சையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குக்காங்கே இருக்கக்கூடாது. ஃப்ரைட் ரைஸ்க்கு மட்டனும் வந்து வெந்துருச்சு, அதை நான் ஒரு வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருக்கேன். ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான அளவு வெங்காயம் எடுத்துருக்கேங்க. நான் இன்றைக்கி ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அதை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியனுக்கு கீழே இருக்கும்ல வெங்காயம், அதையும் வந்து நான் ஒரு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக ஆட் பண்ணாமல் நான் அதை சின்னதாக கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் அது நல்லா ஃப்ரை ஆகி சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும், கடிப்பணும் அங்கங்கே. இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் தட்டி கூட போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், நானாக கட் பண்ணி போட்டு இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் வெங்காயத்தாள் இறக்குறதுக்கு முன்னாடி வெங்காயத்தாள் போட்டு இறக்கிக்கலாம். வெங்காயத்தாள் இல்லைன்னா கொத்தமல்லி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆற வச்ச ரைஸும் நல்லா ஆறிடுச்சு பாருங்கள், எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குதுன்னு. இப்போ ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறது ரொம்ப சுலபங்க, டக்குன்னு முடிஞ்சும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ்வில் ஒரு பெரிய பாத்திரம் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானாலும் 2 பச்சை மிளகாய் காரத்துக்கும் அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். பச்சை மிளகாய் வந்து 2 தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். நான் பச்சை மிளகாய்க்கு பதிலாக பெப்பர் இன்னும் ஜாஸ்தி சேர்த்துப்பேன், அதனால் பச்சை மிளகாய் வந்து நான் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறேங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும், நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன், எனக்கு தேவைப்படும் போதெல்லாம் ஆட் பண்ணிக்கலான்னு. இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இன்னும் 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணோன்னா இது நல்லா குக் ஆகிடும், அதோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயம்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியனில் இருந்த ஆனியனையும் நான் இப்போயே ஆட் பண்ணிக்கிறேன். நான் வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும், அது ரொம்ப கண்ணாடி பதத்துக்கு போக வேண்டாம், கொஞ்சம் அதோட கலர் சேஞ்ச் ஆனோடனே நம்ம காயெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் பீன்ஸ், கேரட், கொடமுழகா, கேபேஜ், காலிஃப்ளவர் எல்லாமே ஒன்றா போட்டு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் தனித்தனியாக ஆட் பண்ணுறீங்கன்னா ஒரு கையும் 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. நான் மொத்தமாக ஆட் பண்ணி ஒரு 5-10 நிமிஷம் வதக்கிக்கிறேன். ரொம்ப குக்காக வேண்டாம், கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும் வெஜிடபிள்ஸு. ஃப்ரைட் ரைஸ் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், நம்மளுக்கு டைம் எடுக்கிறது வந்து இந்த காய் கட் பண்ணுறது மட்டும்தான். மற்றபடி ரொம்ப நேரம் அதை வதக்கணும், அது குக் ஆகணும்லாம் வெயிட் பண்ண வேண்டாம், அது சீக்கிரமாக செஞ்சிடலாம். நம்ம நல்ல ஹெல்த்தியும் கூட, அட் எ டைமில் ஒரு நிறைய காய் சாப்பிட்லாம். நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு ரொம்ப ஃப்ளேவர் கொடுக்குறதும் டேஸ்ட் ஜாஸ்தி பண்ணுறதும் வெங்காயமும் முட்டைக்கோஸும் தாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ முட்டைக்கோஸ் நீங்கள் போடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ரைஸ் சூப்பராக இருக்கும்.
நல்லா காயெல்லாம் கலந்துக்கலாங்க. இப்போ காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி மட்டன் வேக வைக்கும்போது உப்பு போட்டிருக்கோம், ஸோ இப்போ காய்க்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். அந்த கேப்பில் நம்ம போய் முட்டையை வறுத்து எடுத்துக்கலாங்க. நல்லா கலந்துக்கலாம். காய் கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இந்த ரைஸ் இந்த காயோடையும் நம்ம ரைஸ் ஆட் பண்ணி வச்சிட்டோம்னா அதுதாங்க வெஜ் ஃப்ரைட் ரைஸ். இப்போ நம்ம பண்ண போகிறது மட்டன் ஃப்ரைட் ரைஸ். மட்டன் ஆல்ரெடி வேக வச்சிட்டோம், இப்போ முட்டையை வந்து வறுக்க போகிறோம். காய் இந்த பக்கம் வேகட்டும். நான் ஒரு பேன் வந்து ஸ்டவ்வில் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ்க்கு 5 முட்டை எடுத்துக்கிறேங்க. உங்களுக்கு 5 முட்டை வேண்டாம், முட்டை ஜாஸ்தியாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா முட்டையை கம்மி பண்ணிக்கோங்க. இல்லை முட்டை கம்மியாக இருக்குதுன்னு தோணுச்சா நீங்கள் எவ்வளோ வேணுமோ உங்கள் குவான்டிட்டிக்கு தகுந்தப்பறம் நீங்கள் முட்டையை ஆட் பண்ணிக்கோங்க. முட்டைக்கு தேவையான அளவு உப்பும் மிளகுத்தூளும் ஆட் பண்ணிக்கலாங்க. முட்டையை வந்து ஊற்றின உடனே நம்ம கலந்தோன்னா ரொம்ப பொடி மாஸ் மாதிரி ஆகிடும். நமக்கு ஃப்ரைட் ரைஸ்க்கு கொஞ்சம் முட்டை கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தால் தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அதனால் பேஸ் கொஞ்சம் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பேஸில் கொஞ்சம் வெந்துருச்சுன்னா லைட்டாக கலக்கி விடுங்க. திருப்பி மேலே இருக்க அந்த தண்ணியெல்லாம் வந்து திருப்பி வேகும் பாருங்கள். இதுமாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டிங்கன்னா முட்டை வந்து நல்லா பெருசு பெருசாக நம்மளுக்கு கிடைக்கும், பொடி மாஸ் மாதிரி ஆகாமல். பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம வேக வச்ச மட்டனையும் இதோடு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இது கூட நான் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேங்க. பெப்பர் ஆட் பண்ணி ஒரு 2 செகண்ட் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம இது ஆல்ரெடி வெந்துட்டதுனால ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த பெப்பர் எல்லாத்தோடையும் கூட்டு ஆகிற வரைக்கும் கலந்துக்கிட்டால் போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம காயும் நல்லா சூப்பராக தேவையான அளவுக்கு வெந்துருச்சு, குக் ஆகிடுச்சு. இப்போது நம்ம வந்து ரைஸ் ஆற வச்சுருந்தோடனே அந்த ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. காயோடு நல்லா மிக்ஸ் ஆகிடட்டும். சோயா சாஸ் நான் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து டோட்டலி ஆப்ஷனல் தான். இது யூஸ் பண்ணலனாலும் ஒன்றும் அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் வராது டேஸ்ட்டில். இந்த சாஸ் ஆட் பண்ணலைன்னா இன்னும் கூட ஹெல்த்தி தான் சாப்பாடு. ஸோ முடிஞ்சளவுக்கு சாஸ் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கதே பார்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து 1 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம வச்சுருந்த ரைஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கலந்துக்கலாங்க. சாஸ் வந்து டேஸ்ட்டுக்காக இல்லாமல் கொஞ்சம் ஸ்மெல் வரும், அந்த ஃப்ரைட் ரைஸோட ஸ்மெல்லை என்ஹான்ஸ் பண்ணும். அதுக்காக தான் சாஸ் ஆட் பண்ணுறது, மற்றபடி வேறு எதுக்கும் இல்லை. நீங்கள் சாஸ் வேண்டான்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். ரைஸ்க்கு உப்பு போதுமானு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜ்லேயே லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பெப்பர் ஆட் பண்ண போகிறேன். பாப்பாவுக்கு மட்டும் 1 பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கிறேங்க. காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஸோ பாப்பா சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது. ஸோ அதனால் அவருக்கு மட்டும் எடுத்து வச்சுட்டு எங்களுக்கெலாம் தனியாக ஆட் பண்ணிக்க போகிறேன். எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ காரம் பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது டோட்டலாக வந்து பெப்பர் காரம் தான். ஸோ அந்த காஞ்ச மிளகாய் காரமும் மிளகாய் காரமும் இருக்காது. அதனால் கொஞ்சம் உடம்புக்கு இன்னமும் நல்ல ஹெல்த்தி தான் இது. முடிஞ்ச அளவுக்கு மிளகாயை கம்மி பண்ணிட்டு மிளகு ஜாஸ்தி பண்ணிக்கிற உணவில் ரொம்ப நல்லது.
அவ்வளோதாங்க. நம்ம ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இறக்குறதுக்கு முன்னாடி ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு ஒரு வாட்டி கலந்துக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லைன்னா மல்லித்தலை, கொத்தமல்லி தலையும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும், ஸ்மெல் சூப்பராக இருக்கும். வெங்காயத்தாள் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க வேண்டியதாங்க. நீங்கள் ட்ரை, நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை வேறு வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென் பாய். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்திடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.